Hi guys, welcome back to my YouTube channel. So finally after 2 months kalichi vandha na video podren. So vandu college vandu start pannadanal online class assignment exams appdi ibin konjam illa nariyave vandu busy aitan. So adanal da vandu videos podu mudiyala. So idukapra na vandu continuous a video poduva abingiradha na solla matan. Ena idukaprama vandu na kandipa busy a da irpa. So online class exam semesters அப்படி இப்படி கொஞ்சம் வந்து பிஸி ஆயிடுவே அதனால கண்டிப்பா போட முடியாது பட் ஸ்டில் வந்து நான் வீக்லி ஒரு வீடியோ அது போட நான் ட்ரை பண்றேன் சோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ நான் லாஸ்டா இல்ல ஒரு வீடியோக்கு முன்னாடி வந்து இந்த மீஷோட மினி ஸ்ட்ரைட்னரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுறேன் சோ அதுல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்தது ஆக்சுவலி வந்து ரிபீட்டடா கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துச்சு கேட்ட கமெண்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே என்னாலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் அந்த அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரீஃபாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதனால் ஐ தாட் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் சரி ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிடலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்களா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் இருக்க போதும் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றேன் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போகலாம் இங்க ரொம்ப நேரமா வந்து காக்கா கத்திட்டே இருக்குது நானும் வந்து ரொம்ப நேரமா உட்காந்து பார்த்துட்டேன் அது போற மாதிரியே தெரியல சோ ப்ளீஸ் गाइस கொஞ்சம் வந்து இந்த சவுண்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ போயிடுச்சு திருப்பி வரணும் நினைக்கிறேன் கேக்குதா ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் ட்ரிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிகாஸ் இதிலே வந்து நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரை வந்து ப்ரெப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணணும் உங்ககிட்ட ஒரு வேலை ஹீட் ப்ரொடெக்டர் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் பெஸ்ட்டு வந்து ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ நம்ம இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆர் ஹீட் எது எனிதிங் நம்ம ஹேரில் வந்து அந்த மாதிரி ஹீட் படுற மாதிரி ஹீட் ட்ரையர் அப்புறம் வந்து கிரிம்பர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் கர்லர் எது வந்து நம்ம ஹேரில் வந்து அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம ஹேர் வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும் ஸோ இந்த ஸ்டெப்பு அதனால தான் நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சீரம் ஆர் ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணாமலே வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எஸ் கண்டிப்பாக பண்ணலாம் பட் நீங்கள் வந்து எப்போச்சும் ஒரு தடவை பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எதுவுமே ஹேரில் வந்து இது அப்ளை பண்ணாமலே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் பட் இப்போ நீங்கள் எப்போ பட்டு வளருது ரூல் ஆகுது சாரி ரெகுலராக ரொம்ப அடிக்கடி வந்து பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீட் ப்ரொடெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணியே தான் ஆகணும் ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு டெமோ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணணும் ஸோ ஐம் டேக்கிங் ஸோ நான் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிறேன் ஆனில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு ரெட் கலரில் லைட் தெரியும் என்ன போச்சு ஆ இது இதுதான் ஆ ஸோ வந்து இது வந்து ஆனில் இருக்குது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது ஹீட் ஆகிறதுக்கு வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் ஸோ 5 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு இது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சா நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆக்சுவலி வாய் ரொம்ப வளருது ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் என்னன்னா காக்கா கத்துது இந்த பக்கம் என்னமோ பில்டிங் வந்து உடச்சிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறது இந்த ஸ்ட்ரைட்னர் ஆக்சுவலி நம்ம நல்லா ஹீட் பண்ணால் தான் வந்து நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுது ஒருவேளை நம்ம கொஞ்சம் லோவாக ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஆக மாட்டேங்குது ஹேர் அதனால தான் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து உங்களை வந்து இதை ஹீட் பண்ண சொன்னேன் அப்புறம் வந்து இது வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிகிட்டே வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி இது வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பிகாஸ் வந்து நீங்கள் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட என்ன சொல்ல ஹீட் வந்து குறைஞ்சிரும் ஸோ குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை சுவிட்ச் ஆன் பண்ணி பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான்
கருகின ஸ்மெல் அடிக்குது. யாரும் பயப்படாதீங்க, இந்த ஸ்மெல் இப்படி தான் வரும். ஏதோ நல்லா கருகி போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து ஆக்சுவலி வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த இதில் இவ்வளோ தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஸோ இவ்வளோ தான், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்புறம் வந்து நிறைய ரேண்டமான டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சாரீ ட்ராப்பிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. எஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சாரீ கட்டி விட்டேன், இதை வச்சு தான் வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணேன். நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் சாரீ ட்ராப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டவுட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேர் ஒட்டங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேர், நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ரொம்ப கேர்லி ஹேர் அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணாமல் இது வாங்காமல் இருக்குது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இது என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். என்னோடய ஹேருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 times அந்த அயன் பண்ணால் தான் வந்து அயன் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேர்லி ஹேர் அப்படின்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக வந்து அயன் ரொம்ப நீங்கள் போட்டு 10 times தேய்க்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு எனர்ஜி தான் லாஸு, கண்டிப்பாக வந்து இது வாங்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கேர்லி ஹேர்னால் நீங்கள் ஒரு பிராண்டடான ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த இது வந்து ஸ்டே ஆகும், ஸோ ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டே ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து 4 to 5 hours வந்து ஆக்சுவலி ஸ்டே ஆச்சு. நம்ம வந்து சும்மா ஹேரை வந்து இப்படி நோண்டவே கூடாது, நம்ம அப்படியே வந்து ஆசிட்டிஸ் வச்சோம் அப்படின்னா 5 hours மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து 4 to 5 hours ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 to 5 hours வரைக்கும் மேபி ஸ்டே பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப கேர்லி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா மேபி கொஞ்சம் டைம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, அவ்வளோதான் இதுதான் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். கமெண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் வெல்கம். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.